ஸோ லாஸ்ட்டாக இந்த ப்ராப்ளம் தான் போட்டுட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்கள் நிறைய விஷயங்கள் எழுத வேண்டியது இருக்கும். நான் நோட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். போஸ்ட் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண. ஸோ நீங்கள் என்ன பண்ணோம், அப்படியே எழுதிட்டே வாங்க. எஸ், ஓகே சார். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்னா, போன சாப்டர் வந்து நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் முழுக்க 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 ஆட்டம்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ ஒரு ஆட்டம் எப்படி இருக்கும், அண்ட் அந்த ஆட்டம்ஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எந்தெந்த மாதிரி இருக்கும், எப்படி மூவ் ஆகும் மாதிரியான விஷயங்களை நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் போன கிளாஸில். நம்ம எந்த ஆட்டமாக இருந்தாலும் அந்த ஆட்டமுடைய ரே அந்த ஆட்டமில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டுடைய ரேடியஸ், அந்த பர்டிகுலர் ஆர்பிட்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கும் பட்சத்தில் அதோட ஸ்பீட், மொமெண்டம், எனர்ஜி மாதிரியான எல்லா விஷயங்களையுமே நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது ஒரு நியூக்ளியஸில், அதாவது ஆட்டமோட சென்டரில் இருக்கிற நியூக்ளியஸை பற்றி. ஸோ போன சாப்டரில் நியூக்ளியஸ் இல்லாமல் எலக்ட்ரான்ஸோட பிஹேவியரை பற்றி மட்டும் பார்த்தோம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம முழுக்க முழுக்க வி ஆர் கோயிங் டு கான்சென்ட்ரேட் ஒன்லி ஆன் த நியூக்ளியஸ் பார்ட். நீங்க சொல்லுங்க, யாராவது நியூக்ளியஸை பத்தி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியும்? நியூட்ரல் பார்ட்டிகல்ஸ். ஸோ நியூக்ளியஸ்க்குள்ள நியூட்ரல் பார்ட்டிகல்ஸ். புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ஓகே, புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும், வேற என்னென்ன தெரியும்? இட் இஸ் லொகேட்டட் இன் தி சென்டர் ஆஃப் ஆட்டம். இட் இஸ் லொகேட்டட் அட் த சென்டர் ஆஃப் தி ஆட்டம். ஆல்ரைட், வேற என்ன சொல்லலாம்? தட் இஸ் வேர் த என்டையர் மாஸ் ஆஃப் தி ஆட்டம் இஸ் கான்சென்ட்ரேட்டட். ஆட்டமுடைய மொத்த மாஸ்மே அதோட நியூக்ளியஸில் கான்சென்ட்ரேட் ஆன மாதிரி தான் நம்ம சொல்லணும், ரைட்? ஸோ இப்போ பாருங்க, ஒரு நியூக்ளியஸ் அப்படின்னு சொன்னால் இதை இப்படி தான் எழுதணும். எக்ஸ் எக்ஸ் எழுதிட்டு நம்ம அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பரால் இதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெட் ஏ, இதுல ஜெட்னா என்ன? அட்டாமிக் நம்பர்ஸ். அட்டாமிக் நம்பர்னா என்னம்மா? நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான்ஸ். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ் சார். இட் ரெப்ரசன்ட்ஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். ஸோ இது ஒரு நியூக்ளியஸ்ன்னு சொல்லும்போது நான் எப்பயுமே இதை டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் தான் சொல்லுவேன். எல்லா ஆட்டம்லேயுமே எத்தனை ப்ரோட்டான் இருக்கோ அத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ நான் அதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நான் வெறும் ப்ரோட்டான் நம்பரை பற்றி மட்டும்தான் பேசுவேன். இட் ரெப்ரசன்ஸ் டோட்டல் ப்ரோட்டான். மாஸ் நம்பர், மாஸ் நம்பர் எதை பற்றி சொல்லும்? இட் ரெப்ரசன்ஸ் ப்ரோட்டான் பிளஸ் நியூட்ரான். புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் சேர்ந்தது தான் மாஸ் நம்பர் ஏ. வெறும் புரோட்டான் மட்டும், தட் டெல்ஸ் யூ த டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், அது மட்டும் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸ்குள்ள வந்து புரோட்டான்ஸும் இருக்கும், நியூட்ரான்ஸும் இருக்கும். வாட் இஸ் த சார்ஜ் ஆஃப் த புரோட்டான்? எஸ், சார்ஜ் ஆஃப் த புரோட்டான் இஸ் பாசிட்டிவ். வாட் இஸ் த சார்ஜ் ஆஃப் த நியூட்ரான்ஸ்? நியூட்ரல். சரி, இப்போ ஒரு நியூக்ளியஸ்குள்ள நீங்க சொல்றீங்க புரோட்டான் நியூட்ரான் எல்லாம் ஒன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, ஒரு நியூக்ளியஸ்குள்ள நியூட்ரான் இருந்தா பிரச்சனை கிடையாது, நியூட்ரல் பார்ட்டிகல். ஆனா பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும்போது ஒன்னு ஒன்னு ரிப்பல் ஆயிடாதா? நான் சொல்றது புரியுதா? இப்போ ஒரு நியூக்ளியஸ்குள்ள புரோட்டானும் இருக்கு, நியூட்ரானும் இருக்கு. நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது, புரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அண்ட் நிறைய ப்ரோட்டான்ஸை நீங்கள் ஒரு நியூக்ளியஸ்குள்ளே அடைக்கும் பொழுது அதோடைய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் டாமினேட் பண்ணி ரிப்பல் ஆகி வெளியே வந்துடாதா? இல்லை.
நியூட்ரலி சார்ஜ் நியூட்ரானும் பாசிட்டிவ்லி சார்ஜ் புரோட்டானையும் எப்படி ஒன்னா பேக் பண்ணிருக்காங்க? என்ன பதில் சொல்ல போறீங்க? சோ மேபி வெளியில இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து புரோட்டான்ஸ் அட்ராக்ட் பண்றதுனால ரிபல்ஷன் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கலாம். எலக்ட்ரானுக்கும் உள்ள இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜுக்கும் நடுவில் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னால தான் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்ல போகுது. ஸோ எலக்ட்ரான்ஸ் மூவ் அரவுண்ட் த புரோட்டான் டியூ டு த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைடட் பை தி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அதெல்லாமே சரி. என் கேள்வி என்னன்னா, புரோட்டானும் நியூட்ரானும் எப்படி ஒன்றா இருக்கு? சி, தெர் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், ஓகே, அது நியூக்ளியர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப டீப்பான கான்செப்ட். அந்த ஃபோர்ஸ்னால ஒரு புரோட்டானையும் நியூட்ரானையும் ஒன்றா நம்ம பைண்ட் பண்ண முடியுது. ஸோ நம்மளோட எலக்ட்ரோஸ்டாட்டிக்கோட ஜென்ரல் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் தான் அட்ராக்ட் ஆகும். ஸோ இப்போ இங்கே பாசிட்டிவ் அண்ட் நியூட்ரல் சார்ஜ் இருக்கும்போதும் ஒன்றுக்கு ஒன்று அட்ராக்ட் ஆகிடுது. அட்ராக்ட் இன் த சென்ஸ் ஒன்றா இருக்குது. என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, இதை தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் தேர் ஆர் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ், நான் பாசிட்டிவ் அண்ட் நியூட்ரல் சார்ஜஸ் ஆர் தேர், தேர் வில் பி அ ஃபோர்ஸ் ஆஃப் நியூக்ளியர் அட்ராக்ஷன் பிட்வீன் தெம். வித் த ஹெல்ப் ஆஃப் தட், ஆல் த பார்ட்டிகிள்ஸ் ஆர் ஏபிள் டு ஸ்டே டுகெதர் இன்சைட் த நியூக்ளியஸ். சரியா? அதுக்கு வேற பேர் இருக்கு, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் ரியலி வெரி வெரி டிஃபிகல்ட் டு எக்ஸ்ட்ராக்ட் அ புரோட்டான் ஃப்ரம் த நியூக்ளியஸ். இதுக்குள்ள இருந்து ஒரு புரோட்டானை வெளியே எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் ஈவன் நியூட்ரான், இட் இஸ் ரியலி டிஃபிகல்ட் டு எக்ஸ்ட்ராக்ட் அ நியூட்ரான். ஈவன் இட் இஸ் அ நியூட்ரல் பார்ட்டிக்கிள் விச் டசன்ட் கேரி எனி சார்ஜ் ஆன் இட், இட் இஸ் ரியலி வெரி டிஃபிகல்ட் டு ரிமூவ் அ நியூட்ரான் ஃப்ரம் எனி நியூக்ளியஸ். ஹெவி நியூக்ளியஸ், லைட் நியூக்ளியஸ்னு எந்த பாரபட்சமும் கிடையாது. நீங்கள் ஒரு நியூட்ரானை ரிமூவே பண்ண முடியாது. சரியா? ஸோ நியூட்ரான் வந்து நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் ஸ்டேபிள். அதே நியூட்ரான் வந்து நியூக்ளியஸ்ல இருந்து வெளியே வந்துருச்சுன்னா இட் பிகம்ஸ் ஹைலி அன்ஸ்டேபிள் அண்ட் ரொம்ப சீக்கிரமே டீகே ஆயிடும். டீகேனா அழிஞ்சு போயிடும். சி, இதுதான் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ். சார்ஜ் நியூட்ரல், அதோட மாஸ் வந்து நோட் பண்ணிக்கணும், கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸ்பின் தேவைப்படாது, நீங்கள் ஸ்பின் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஓகே, மேக்னெட்டிக் மொமெண்ட் தேவைப்படாது. ஆனால் அதோட ஆஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம். 12 நிமிஷத்தில் நியூட்ரான் பாதி ஆகிடும், டிகே ஆகிடும். ஆஃப் லைஃப்னா த டோட்டல் நம்பர் ஆஃப் அது டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டைம் தட்ஸ் ரெக்வயர்ட் பை த பார்ட்டிக்கிள் டு ரெடியூஸ் இட்ஸ் குவான்டிட்டி பை ஆஃப். அதாவது ஓகேவா, பெனிட்ரேஷன் பவர். பெனிட்ரேஷன்னா இட்ஸ் ஹைலி பெனிட்ரேட்டிவ் இன் நேச்சர். இட்ஸ் ஹைலி பெனிட்ரேட்டிவ் இன் நேச்சர். ஈஸியாக வந்து அது ஒரு பாடிக்குள்ளே பூந்து போயிடும். புரிஞ்சுதா? இதுதான் நியூட்ரானுடைய ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் பார்க்கலாம். நியூக்ளியஸ் சொல்லும்போது எத்தனை டைப்ஸ் இருக்கு? ஐசோடோப்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐசோடோப்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபரன்ஸ். கரெக்ட். ஆட்டம் ஆஃப் எலிமெண்ட் ஹேவிங் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபரண்ட் மாஸ் நம்பர் ஆர் கால்ட் ஐசோடோப்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஐசோடோப்ஸ் உடைய ஃபார்முலாஸ். இது ஒரு டைப் ஆஃப் நியூக்ளியஸ். இன்னொரு டைப் ஆஃப் நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா இதுதான்.
So isobarsna, these are the atomic element which has same mass number but different atomic number. Examples kuduthirukku pathingala, 1H3, 2HE3, 6C14, 7H14 solli examples irukku. So neenga examples oda note pannikonga, kepaanga. Sari, moonavathu type of nucleus enna nu solla mudiyuma? Third type. Isotones sir. Isotones. Isotones na enna? Sir, same number of neutrons but different atomic numbers. Which have same number of neutrons. By the way, neutrons எப்படி கண்டுபிடிக்கிறது? எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? Atomic mass number minus atomic number. இதுதான் same number of neutrons. It has same number of neutrons. So A minus Z tells you the total number of neutrons. So ellarume idu note panikonga, na time tharen, ezhudhikonga. எழுதியாச்சா? எஸ். நெக்ஸ்ட், சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். சரி, நியூக்ளியஸ் என்ன ஷேப்ல இருக்கு? நியூக்ளியஸ் என்ன ஸ்பெரிக்கல்? யார் சொன்னது அப்படி? அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வரும்போது ஸ்பெரிக்கலா வர வரும் சார்.
ஓகே, ஸோ ஜென்ரலாக அது ஸ்பெரிக்கலாக தான் இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஜென்ரல் ஒப்பீனியன். அது ஸ்பியர்ஸ் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வந்து ஒரு லிக்விட் ட்ராப், ஒரு சொட்டு, ஒரு தண்ணி சொட்டை வந்து நீங்கள் ஒரு இன்க்பில்லர்லேருந்து ஒரு வாட்டர் ட்ராப்பை கீழே விழ வச்சிங்கன்னா இட் வில் பி ஸ்பெரிக்கல். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து என்ன பண்ணிடும், அந்த லிக்விட் ட்ராப்பை ஸ்பெரிக்கலாக மாற்றிடும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா மெட்டீரியலுமே நேச்சுரலாக ஸ்பெரிக்கலாக இருக்கிற காரணத்துக்காக ஒரு நியூக்ளியஸும் ஸ்பெரிக்கலாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு அசம்ஷன், சரியா? ஸோ நான் இங்கே சொல்லும்போதும் அது ஸ்பியர்னு நினச்சிக்கிட்டு தான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா ரேடியஸ். ஸோ அது ஸ்பியர்னு சொன்ன உடனே கண்டிப்பாக அதுக்கு ரேடியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். R is directly proportional to a power 1 by 3. R is directly proportional to a power 1 by 3. சரியா? So, yeah, radius is directly proportional to the mass number. இப்போ அந்த proportionality sign remove பண்ணலாம். Remove பண்ணனா R is equal to R naught into a power 1 by 3. Where R naught is equal to 1.2 into 10 power minus 15 meters. இதுதான் அந்த R naught value. 1.2 into 10 power minus 15 meters. அது வந்து 1.7 போட்டா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு நியூக்ளியஸ் சொல்லுங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு நியூக்ளியஸ் அதோடைய மாஸ் நம்பர் 27 இருக்குன்னு வச்சுப்போம். சரியா? அதோட மாஸ் நம்பர் 27 இருக்கு. அதை கொண்டு வந்து நீங்க இதுக்குள்ள போட்டீங்கன்னா யுவர் ரேடியஸ் பிகம்ஸ் 1.2 இன்டு 10 பவர் மைனஸ் 15 டைம்ஸ் 3. ஓகே, டைம்ஸ் 3 வரும். ஸோ போடும்போது 3.6 இன்டு 10 பவர் மைனஸ் 15 மீட்டர்ஸ் தான் அதோடைய ரேடியஸா இருக்கும். அந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணிடலாம் நேரடியா இந்த ஃபார்முலாவை வச்சு. நெக்ஸ்ட் நியூக்ளியர் வால்யூம். நெக்ஸ்ட் வால்யூம் வாட் டு யூ மீன் பை வால்யூம்? ஸ்பெரிக்கல்னு நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. ஸ்பியரோட வால்யூம் என்ன? 4/3 pi r³. ஓகே, r ரேடியஸ். ஏற்கனவே நமக்கு ரேடியஸோடைய எக்ஸ்பிரஷன் என்னன்னு தெரியும். அதை கொண்டு வந்து உள்ள போடுங்க. போட்டா என்ன ஆகும்? 4/3 pi r³ a (1/1). இதுதான் வால்யூம் உடைய எக்ஸ்பிரஷன். மூணாவது டென்சிட்டி. So the density is given as rho, which is mass by volume. Mass by volume. So inga mass of the nucleus enna ezhudalam? Small m times a. By 4/3 pi r₀ a power 1/3. நெக்ஸ்ட் என்ன ஆகும்? சார் சொல்லுமா?
சார் வால்யூம்ல வந்து அப்போ அந்த ஏவும் வந்து 1/3 பவர் வரணும் தானே சார் இப்போ வால்யூம்ல? a பவர் 1/3 ஹோல் கியூப்ல. ஓ ஓகே சார், அது கேன்சல் ஆயிடும். ஆமா, ஓகே சார், ஓகே. ஸோ இப்போ அந்த மாதிரி தான் இங்கே ஏ வரும், அந்த ஏவும் இந்த ஏவும் கேன்சல் ஆயிட்டு டென்சிட்டி வந்து மிச்சது m/4/3 π r³ன்னு இருக்கும், r0 இருக்கும், சாரி r0³ கரெக்ட். ஆ இப்போ இதில் எல்லாமே கான்ஸ்டன்ட், இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களோட ஸ்மால் எம். வாட் இஸ் ஸ்மால் எம் யாருமே கேட்கவே இல்லையே. கேபிட்டல் எம்ன்றது மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். ஸோ மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸை யார் முடிவு பண்ணுறது? இங்க ஏங்கிறது என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ். ஸோ நான் நியூக்ளியான்ஸ்னு சொன்னேன்னா ஐ எம் ரெஃபரிங் டு போத் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். டைம்ஸ் எம்னு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா என்ன வரும்? மாஸ் ஆஃப் ஒன் நியூக்ளியான்ஸ். வரும்? ஆ ஸோ இந்த கவனமாக கவனிக்கிறேன் எல்லாருமே. நியூக்ளியான்ஸ்னு சொன்னனா இட் ரெஃபர்ஸ் டு போத் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான். இட் ரெஃபர்ஸ் டு போத் புரோட்டான் அண்ட் நியூட்ரான். இதுதான் நியூக்ளியான், ரைட்டா? ஆனால் மாஸ் ஆஃப் த புரோட்டானோ மாஸ் ஆஃப் த நியூட்ரானோ ஈக்குவல் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் புரோட்டானோட மாஸ் என்ன யாராவது சொல்ல முடியுமா? சரி நம்ம போக போக அதை பார்ப்போம். புரோட்டானுடைய மாஸும் நியூட்ரானுடைய மாஸும் கிட்டத்தட்ட ஈக்குவல், ஆல்மோஸ்ட் ஈக்குவல், எக்ஸாக்டாக ஈக்குவல் கிடையாது, கிட்ட ஒரு 3rd decimal place மாறிடும்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரணத்துக்காக அப்ராக்சிமேட்டாக ரெண்டு மாஸுமே ஈக்குவல். அதனால தான் நான் இந்த இடத்துல எம்னு போட்டேன். ஸோ திஸ் எம் ரெஃபர்ஸ் டு த மாஸ் ஆஃப் த நியூக்ளியான். ஸோ மாஸ் ஆஃப் த நியூக்ளியான் நம்ம பொதுவாக என்ன எடுத்துப்போம்னா 1.6 × 10⁻²⁷ எடுத்துப்போம். ஸோ அது டைம்ஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ். ஏங்கிறது தட் ரெஃபர்ஸ் டு போத் த டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ். ஸோ அதோடைய டோட்டல் நம்பர் டைம்ஸ் த மாஸ் வில் கிவ் யூ த டோட்டல் மாஸ் ஆஃப் தி ஆட்டம் which is capital M, which goes by that way. And இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா இது கான்ஸ்டன்ட்னு சொல்ல வரேன். பிகாஸ் திஸ் எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த மாஸ் ஆஃப் தி நியூக்ளியான். 4/3 இஸ் கான்ஸ்டன்ட், பை இஸ் கான்ஸ்டன்ட், r0³ இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இது எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால உங்கள் நியூக்ளியர் டென்சிட்டியும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ நியூக்ளியர் டென்சிட்டி கான்ஸ்டன்ட்னா 2.38 × 10⁻¹ கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அதான் டென்சிட்டி. 4/3 π r எல்லாமே கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால 2.38 × 10⁻¹ கிலோகிராம்ஸ் பர் மீட்டர் கியூப். இது எந்த நியூக்ளியஸ்க்கு வேணாலும் பொருந்தும். இந்த நியூக்ளியஸ் தான் அந்த நியூக்ளியஸ் தான் கிடையாது. நியூக்ளியர் டென்சிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஆல்வேஸ். இதுதான் சார். 10⁻¹⁷ -17 சார். 10⁻¹⁷ மா, அந்த அளவுக்கு டென்சிட்டி ஜாஸ்தி. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த 2.38 விட்டுரு, இந்த 38 விட்டுரு, 2 × 10⁻¹⁷ எத்தனை ஜீரோஸ் இருக்கு? அத்தனை கிலோவை வெறுமனே 1 m³ வால்யூம்குள்ள அடக்க பாக்குறாங்க. ஸோ 1 m³னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ உங்களோட ஃபிசிக்ஸ் லேப்ல ஒரு ஸ்கேல் இருக்கும், அதுதான் மீட்டர் ஸ்கேல். ஸோ நீங்கள் அந்த லென்த்துக்கு ஒரு கியூப், அந்த பிரெத்துக்கு ஒரு கியூப், அந்த ஹைட்டுக்கு ஒரு கியூபை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற கியூபோட லென்த் 1 m, பிரெத் 1 m, ஹைட் 1 m. ஸோ உங்களால் இமேஜின் பண்ண முடியுது அது எவ்வளோ பெருசு இருக்கும்னுட்டு. அந்த சைஸ் இருக்கிற இடத்துல கிட்டத்தட்ட நீங்கள் இவ்வளோ மாஸை அடக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு டென்ஸா பேக் ஆயிருக்குங்கிறாங்க உங்களோட நியூக்ளியஸ். நான் சொல்றது புரியுதா? ஸோ நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு ஒரு பாக்ஸ பில்ட் பண்ற ஒரு கியூப், அந்த கியூபோட லென்த் 1 m, 100 cm, பிரெத் 100 cm, ஹைட் 100 cm. அந்த பாக்ஸுக்குள்ள நீ என்ன பண்ண போற? மொத்த மாஸையும் அடக்க போற. எவ்வளவு மாஸ்? 10⁻¹⁷ கிலோகிராம்ஸ். அந்த அளவுக்கு டென்ஸா பேக் ஆயிருக்கும்னு சொல்றாங்க உங்களுடைய நியூக்ளியஸ். அதனாலதான் அந்த நியூக்ளியஸ் ஸ்பிளிட் பண்ணும்போது அவ்வளோ எனர்ஜி வெளியே வருது நமக்கு. இது முக்கியம். அப்புறம் அட்டாமிக் மாஸ் யூனிட் எல்லாருமே எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா?
வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட். இதுக்கப்புறம் நம்ம வந்து வி வில் நாட் டாக் இன் கிலோகிராம்ஸ். ஓகே, இது 5 கிலோகிராம், 10 கிலோகிராம், இல்ல 1.66 கிலோகிராம்னு வி வில் நாட் டாக் இன் கிலோகிராம்ஸ். அதுக்கு பதில் ஐ யூனிக்லி யூஸ் அ பர்டிகுலர் குவான்டிட்டி கால்ட் அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ். ஒன் யூன் சொல்லுவேன், விச் இஸ் ஈக்வல் டு 1/12, 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் கார்பன் 6 C12. புரியுதா? இந்த ஆட்டம் எடுத்துக்கிட்டு இந்த ஆட்டமோட மாஸ்ல 1/12 இருக்கு பத்தியா, அந்த 1/12 தான் நான் 1 அட்டாமிக் மாஸ் யூனிட்னு சொல்றேன். அதாவது 1.66 × 10⁻²⁷ கிலோகிராம்ஸ் தான் என்னோட 1 அட்டாமிக் மாஸ் யூனிட்னு பேர். இதுக்கப்புறமேட்டு நான் இந்த கன்வர்ஷனை வச்சு நான் இருக்கிற எல்லாத்தையுமே வெறும் அட்டாமிக் மாஸ் யூனிட்ல தான் ரெப்ரசன்ட் பண்ணுவேன். சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் எவ்வளோ? 9.1 × 10⁻³ கிலோகிராம்ஸ். ஓகே, which is equal to 0.123 5486. மாஸ் ஆஃப் த புரோட்டான் பார்த்தீங்கன்னா 1.6726 × 10⁻²⁷ kilograms is equal to 1.007276. −27 kilograms equal to 865. இது எல்லாமே அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ்ல இருக்கு, நான் அதை யூன் போடுறேன். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, முக்காவாசி நேரம் இது உங்களோட கொஸ்டின் பேப்பர்லையோ இல்லை உங்களோட கொஸ்டின்லையோ கொடுத்துருவாங்க இந்த டேட்டான்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எப்படி நான் கன்வெர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இந்த வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூவால் டிவைட் பண்ணுறேன். ஓகே, 9.1 × 10⁻³ கிலோகிராம்ஸ் 1.66 × 10⁻²⁷ டிவைட் பண்ணிட்டேன். ஸோ யூ வில் கெட் திஸ். நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ். மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் ஸோ மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ்னா என்ன, யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, சொல்ல முடியுமா? சரி, இப்படி சொல்கிறேன், ஐன்ஸ்டீன்ஸ் மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் இப்போ யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாருன்னா, யுவர் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் அப்படின்னு சொல்றாரு. உன் எனர்ஜியும் மாஸும் ஒண்ணு, அதாவது நீ மாஸ் இருந்தா எனர்ஜியா மாத்திக்கலாம், எனர்ஜி இருந்தா அதை மாஸா மாத்த முடியும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு தியரி. சோ இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பலை ரிமூவ் பண்றாங்க, எப்படி வரும்னு பார்ப்போம். E/c² ஈக்குவல் டு எம், இப்படிதான் எழுதியிருந்தார் அவரோட தியரம்ல. E=mc² எழுதல, E/c² ஈக்குவல் டு எம். நம்ம தான் அதை என்ன பண்ணிட்டோம், E=mc² மாத்திக்கிட்டோம்.
சோ எல்லாருக்குமே தெரியும் சி இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் விச் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் இன் வேக்யூம். இ இஸ் த எனர்ஜி தட் யூ அச்சீவ் வென் அ பர்டிகுலர் மாஸ் கெட்ஸ் கன்வெர்டட். அதாவது என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, இப்போ ஒரு காஃபி இருக்கு, நான் ஒரு கப்ல காஃபி வச்சிருக்கேன் வேயிங் மெஷினுக்கு மேல. ஓகே, இந்த வேயிங் மெஷின்ல வெயிட் போயிட்டே இருக்கும், நீங்க அந்த காஃபியோட வெயிட்டை மெஷர் பண்ணும். ஸோ ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் அந்த காஃபியை வந்து அந்த வேயிங் மெஷின்ல வைக்கும் போது அந்த காஃபி வந்து சூடா இருக்கு, இட்ஸ் ஹாட். அப்போ அந்த வேயிங் மெஷின் காட்டுற வெயிட் வந்து அது ஆறி போனதுக்கு அப்புறம் காட்டுற வெயிட்டோட அதிகமா இருக்கு. எப்படி அது சூடா இருக்கும்போது உன்னோட வேயிங் மெஷின் என்ன வெயிட்டை காட்டுதோ, அந்த வெயிட் வந்து அது ஆறி போனதுக்கு அப்புறம் காட்ட போற வெயிட்டை விட அதிகமா இருக்கும். ஆனா இது நம்மளோட வேயிங் மெஷின்ல பார்க்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபர்ஸ்ட் அது சூடா இருக்கும்போது அதுல எனர்ஜி இருக்கு. என்ன எனர்ஜி? தேர்மல் எனர்ஜி இருக்கு. ஸோ அது ஆறி போனதுக்கு அப்புறம் அதோட தேர்மல் எனர்ஜி கம்ப்ளீட்டா போயிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் அதுகிட்ட தேர்மல் எனர்ஜி இருக்கும்பொழுது அந்த தேர்மல் எனர்ஜியே ஒரு மாஸ் மாதிரி நமக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்குது. ஆனா அதுவே அது ஆறி போயிடுச்சுன்னா நமக்கு அந்த மாஸ் தெரியாது. ஓகேவா? அதான் பாயிண்ட், நமக்கு அந்த மாஸ் தெரியாது. ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா உனக்கு ஏகப்பட்ட மாஸ் இருக்கு நியூக்ளியஸ்க்குள்ள. ஸோ டென்சிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு டென்ஸா இருக்கு. ஸோ இப்போ நீங்க அந்த மாஸை எனர்ஜியா மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுப்போம். இட்ஸ் லைக் திஸ். இந்த மாச நம்ம எப்பயுமே கிலோகிராம்ஸ்ல எழுதுறது உண்டு. ஓகே, இந்த சிய மீட்டர்ஸ் பர் செகண்ட்ல எழுதுறது உண்டு. ஸோ இப்படி போட்டீங்கன்னா இது மொத்த யூனிட்ஸும் உங்களுக்கு எப்படி வரும்? ஜூல்ஸ்ல வரும். ஏன்னா எனர்ஜி தானே, ஸோ யூ வில் கெட் இட் இன் ஜூல்ஸ். ஆனா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டூயல் நேச்சர்ல இருந்தே, இதுக்கப்புறம் நான் எனர்ஜின்னு சொன்னாலே எலக்ட்ரான் வோல்ட்ஸ்ல தான் பேசுவேன். எக்காரணத்து கொண்டும் ஜூல்ஸ்ல நான் அதை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஜூல்ஸை எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாத்தணும்னா யூ வில் டிவைட் இட் வித் மாஸ் ஆஃப், சாரி, சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான். இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு ஆன்சர் வந்து எலக்ட்ரான் வோல்ட்ஸ்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாச அட்டாமிக் மாஸ் யூனிட்டுக்கு மாத்தணும்னா நான் என்ன பண்ணும்? எம் டிவைடட் பை, அது என்ன மாசா வேணா இருக்கட்டும், பை நீங்க என்ன பண்ணும், 1.66 இன்டூ 10⁻²⁷ கிலோகிராம்ஸ் பண்ணணுமா? பண்ணா இது உங்களுக்கு அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ்ல மாறிடும். இந்த சிய நீ அப்படியே வச்சுப்ப, என்னன்னுட்டு 3.3 இன்டூ 10⁻⁷ இல்ல சாரி +8 ஹோல் ஸ்கொயர் பை 1.6 இன்டூ 10⁻⁹ கூலும்ஸ் இல்லையா? அப்படி இது எல்லாத்தையும் பண்ணினா உனக்கு ஆன்சர் வந்து எப்படி வரும்? நான் கேல்குலேட் பண்ணி வச்சுட்டேன் இந்த பாருங்க, இதெல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ இதை நான் கரெக்டாக கணக்கு பண்ணா எனக்கு டேஷ் டேஷ் இல்லைனா எம் இன்ட்டு 931 இன்ட்டு 10⁶ எலக்ட்ரான் வோல்ட்ஸ் வருது. எப்படி 931 இன்டூ 10⁶ எலக்ட்ரான் வோல்ட்ஸ் வரும் சார். இந்த எம் என்னது சார்? இந்த எம் எம் தான் நீ கன்வெர்ட் பண்ண போற மாஸ் ஓகே. இப்போ நீ எவ்வளவு மாஸ நான் கன்வெர்ட் பண்ணா எனக்கு எவ்வளவு எனர்ஜி வரும் நீ தெரிஞ்சுக்கணும்னா நீ அதை கொண்டு வந்து இங்க போடணும். ஸோ போட்டா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா நீ எவ்வளவு மாச கன்வெர்ட் பண்ண போற, அந்த மாச கன்வெர்ட் பண்ணினா உனக்கு எவ்வளவு எனர்ஜி கிடைக்குங்கிறது உனக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். ஆனா ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான், நல்லா காதுல கவனமா வாங்கிக்கோங்க. இந்த மாச எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும்,
அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ்ல மட்டும்தான் போடணும், ஏன்னா நான் அதுக்காக தான் இதை போட்டிருக்கேன். இந்த டேர்மே நான் அதுக்காக தான் போட்டிருக்கேன், அதனால நீங்க வெறும் அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ்ல தான் இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஓகே, சோ நான் ஃபார்முலாவை ஜென்ரலா எப்படி கொடுத்துருவேன்னா, டேஷ் டேஷ் டைம்ஸ் 931 இன் மெகா எலக்ட்ரான் வோல்ட்ஸ் இல்ல மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்ஸ், இதுதான் உங்களோட எனர்ஜி. சரியா, இதே நீங்க ஒன் அட்டாமிக் மாஸ் யூனிட்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு 931 வரும். இதே ஃபியூச்சர்ல டூ அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ் இருந்ததுன்னா எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க டூ போடணும். த்ரீ போட்டா த்ரீ டைம்ஸ், அந்த மாதிரி உங்களுடைய எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சோ இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. இந்த ஃபர்ஸ்ட் சொல்லுமா, இதுல வந்து இப்ப நம்ம E equal to m by 1.66 × 10^27 போட்டுக்கோங்க சார், அதுவே வந்து am கன்வெர்ட் பண்றதுக்காக தான சார். அப்ப எதுக்கு நம்ம ஆமாமா கன்வெர்ட் பண்ணணுமா? இப்போ ரெண்டு விஷயம் பண்ணலாமா, இத கன்வெர்ட் பண்ணி இந்த m வச்சுக்கலாம் அப்படியே ஓகேவா, இல்லைன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி தெரியுமா சொல்லணும், சரி நான் அந்த சம் போடும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இது நான் அந்த சம் போடும்போது உனக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8 O16 இருக்கு ஆக்சிஜன், இந்த 8 என்னது, வாட் இஸ் திஸ் 8? அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் தட்ஸ் அன் அட்டாமிக் நம்பர் விச் டெல்ஸ் யூ டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஓகேவா. ஸோ இது வந்து உன்னோட டோட்டல் நம்பர், உன்னோட மாஸ் நம்பர், உன்னோட மாஸ் நம்பர். ஸோ இது வந்து 16U, திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் அட்டாமிக் மாஸ் யூனிட், உனக்கு புரியுதா? ஸோ திஸ் இஸ் 16U, இப்படி தான் வரும். ஸோ நம்ம நான் போக போக உங்களுக்கு போட்டு காட்டுறேன், எக்ஸாக்டாக வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் எப்படி வந்து ஒரு எனர்ஜியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா இப்படி தான் பண்ணணும். டேஷ் டைம்ஸ் 931 MeV, அதாவது இங்கே நீங்கள் போட போகிறத அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா அந்த அட்டாமிக் மாஸ் யூனிட்காக எனக்கு வெளியில் எவ்வளோ எனர்ஜி வரும்னு தெரிஞ்சிடும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் 931 MeV. ப்ரொடியூசிங் 931 MeV. சரி, இப்போ இதை எங்க யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி we will have to learn about few things. நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டி. ஸோ இப்போ எந்த நியூக்ளியஸ் எல்லாம் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது என்ன ஸ்டேபிள் நியூக்ளியஸ்னா என்ன, அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ்னா என்னம்மா? ஸ்டேபிள் நியூக்ளியஸ் தான் என்ன, அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் தான் என்ன? ஸ்டேபிள் நியூக்ளியஸ்னா நீங்க அதை எப்படி விட்டுட்டு போறீங்களோ அந்த மெட்டீரியல் அப்படியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வீட்டுல இருக்கிற ஒரு அயன் பீஸ் எடுத்துக்கோங்க, ஒரு இரும்பு, அதை எடுத்து நீ உங்க வீட்டு டேபிள் மேல வச்சுட்டு போயிட்டு 10 வருஷம் கழிச்சு வந்து பாக்குற, அது அப்படியே தான் இருக்கும். ஸோ இட்ஸ் அ ஸ்டேபிள் எலமெண்ட். ஆனா இதுவே ஒரு யுரேனியம் இல்ல தோரியம் இல்ல பொலோனியம் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸை நீ ஒரு இடத்துல வச்சுட்டு போயிட்டு வந்தீங்கன்னா நீ வந்ததுக்கு அப்புறம் அது வேற மெட்டீரியலா மாறிட்டு இருக்கு. ஸோ இட் டிஸ்இன்டகிரேட்ஸ், இட் டிஸ்இன்டகிரேட்ஸ் ஓகே, இல்லைன்னா அது தன்னுடைய நம்பர்ஸே குறைச்சிக்கும், பிகாஸ் இட்ஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். சரி, இப்போ எதை வச்சு நீங்க ஸ்டேபிள் சொல்லுவீங்க, எதை வச்சு நீங்க ஒரு மெட்டீரியல அன்ஸ்டேபிள்னு சொல்லுவீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அதுக்கான சில கிரைட்டீரியா தான் இது. இதுதான் என்னோட முக்கியமான கிரைட்டீரியா, நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ. சரியா, எத்தனை நியூட்ரான் இருக்கு எத்தனை புரோட்டான் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அது ஸ்டேபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ n பை z இருக்கு,
என்ன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், ஜெட்ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். என் பை ஜெட் வந்து இஸ் ஈக்குவல் டு ஒன்னு வச்சுக்கோ. அதுக்கு என்ன அர்த்தம்? டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஆர் ஈக்குவல். அதான் அதுக்கு அர்த்தம். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வேர் ஈக்குவல். ஸோ அப்படி இருந்ததுன்னா இட் இஸ் ஸ்டேபிள். இதுதான் வந்து ஒன் ஆஃப் த கண்டிஷன். இப்படி இருந்தாலேன்னு கேட்டா அப்படி கிடையாது. இப்படி இருக்கிற நியூக்ளியஸ் எல்லாமே ஸ்டேபிளா இருக்கு. சில நேரத்துல இப்படி இல்லாத நியூக்ளியஸும் இருக்கு. ஆனா மெஜாரிட்டியா ஸ்டேபிளா இருக்கிற எல்லா நியூக்ளியஸ்க்குமே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால நான் முதல்ல உங்களுக்கு இந்த கண்டிஷன் சொல்றேன். எந்த நியூக்ளியஸ்லாம் உன்னுடைய நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கோ அந்த நியூக்ளியஸ் எல்லாமே ஸ்டேபிளா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த கிராஃபை பாருங்களேன். இந்த கிராஃப்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒய் ஆக்சஸ்ல நியூட்ரான் இருக்கு, எக்ஸ் ஆக்சஸ்ல ப்ரோட்டான் இருக்கு. ஸோ நியூட்ரான் நம்பரை நான் ஒய் ஆக்சஸ்ல பிளாட் பண்றேன், ப்ரோட்டான் நம்பரை நான் எக்ஸ் ஆக்சஸ்ல பிளாட் பண்றேன். ஸோ ஒவ்வொரு பாயிண்டா வச்சுட்டே போறேன். நான் இப்படி ஒவ்வொரு பாயிண்டா வச்சுட்டே போறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி சார் நீங்க அந்த பாயிண்ட் வச்சிங்கன்னு நீ கேட்கலாம். உன்னுடைய பீரியாடிக் டேபிள் எடுத்துக்கோ. பீரியாடிக் டேபிள் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன? ஹைட்ரஜன், சேம் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான். அடுத்தது ஹீலியம், அப்புறம் நைட்ரஜன், ஆக்சிஜன், லித்தியம், அந்த மாதிரி போயிட்டே இருக்கு இல்லையா? நீ அதை கவனிச்சுட்டே போற. ஸோ நீங்க சொல்லுங்க, எந்த எலமெண்ட் வரைக்கும் இந்த ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் நம்பர் ஈக்குவலா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பீரியாடிக் டேபிள் படிப்பீங்க இல்லையா, சொல்லுங்க பார்க்கலாம். சார் ஹீலியம், ஆக்சிஜன், கார்பன் சார். அதுக்கு மேல மாறிடுமா சார்? அதுல வந்து புரோட்டானும் நியூட்ரானும் ஈக்குவலா இருக்கும் சார். அதான் வேற எதுலயும் இருக்காதான்னு கேக்குறேன். சார் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ்ல இருக்காது சார். சோ இருங்க நான் சொல்றேன் எக்ஸாக்டா. நான் அந்த பீரியாடிக் டேபிள் எடுத்துட்டு இருக்கேன், ஒரு நிமிஷம் இருங்க. எஸ் ஆ, வெயிட் பண்ணுங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுல பாருங்க, ஒன் ஒன் சார். அண்டில் சல்ஃபர் சார். அண்டில் சல்ஃபர். சல்ஃபர் எத்தனாவது? இது இருக்கு கரெக்டா? ஆனா இது கூட 1632லப்பா. குளோரின் இட் சேஞ்சஸ் 1735 இல்லையா? ஸோ இங்கே தான் ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்குது. அப்புறம் அடுத்ததுல என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்குது. என்ன ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்குது? ப்ரோட்டானா நியூட்ரானா? நியூட்ரான் சார். நியூட்ரான். ஸோ ஹெவியாக நீங்கள் போக 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 ஹெவி எலமெண்ட்ஸில் என்ன ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது? உன் ப்ரோட்டானுடைய நம்பர்ஸ் குறைஞ்சி அதுக்கு பதிலாக உன் நியூட்ரானோட நம்பர் அதிகமாகுது. இங்கே பார்த்தீங்கன்னா உன் கிராஃபும் அதே தான் சொல்லும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்து ஒரு ஏ ஈக்குவல் டு 40, அதாவது ஜெட் ஈக்குவல் டு 20 வரைக்கும் தேர் ஆர் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் ஜெட் ஈக்குவல் டு 20 வரைக்குமே
ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஸ்லோலி த டோட்டல் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன்சைட் த நியூக்ளியஸ் இஸ் ஸ்லோலி இன்க்ரீசிங். என்ன ரீசன்னா, இதுதான் ரீசன், கவனமா காது கொடுத்து கேளுங்க. இஃப் யூ கோ ஆன் பேக்கிங் த புரோட்டான்ஸ் இன்சைட் த நியூக்ளியஸ், த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் வில் பிகம் டாமினன்ட் அண்ட் யுவர் நியூக்ளியஸ் பிகம் அன்ஸ்டேபிள். நீ இப்போ நீ பாட்டுன்னு உன் இஷ்டத்துக்கு வெறும் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஏத்திட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் ஜாஸ்தி ஆகும். ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா த நியூக்ளியஸ் பிகம்ஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பண்ணல, நேச்சர் என்ன பண்ணியிருக்குன்னா, இட் ஆல்டர்ட் இட் செல்ஃப். எப்படி ஆல்டர் பண்ணிக்கிச்சு, அதோட நியூட்ரான் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ப்ரோட்டான் நம்பர்ஸை குறைச்சிட்டே போகுது. எப்போ வெனி கோ டு ஹையர் எலமெண்ட்ஸ், சரி லோயர் எலமெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லாமல், அந்த நான் சொன்ன பார்த்தியா நியூக்ளியர் ஃபோர்ஸ் தட்ஸ் ஹோல்டிங் ப்ரோட்டான் ப்ரோட்டான் அண்ட் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் தட் இஸ் ஸ்ட்ராங்கர் எனஃப் டு ஹோல்ட் இட். ஆனால் ஹெவியர் நியூக்ளியஸ் போகும்போது உன்னோட ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் ரொம்ப டாமினண்டாக இருந்து அதை டாமினேட் பண்ணுற ரீசனுக்காக அது தன்னைத்தானே ஆல்டர் பண்ணிக்குது, சரியா? ஸோ இப்போ இந்த கிராஃப் படி நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, இந்த லீனியர் லைனுக்கு மேலே என்னென்ன நியூக்ளியஸ்லாம் வருமோ அந்த நியூக்ளியஸ் அத்தனையும் ஸ்டேபிள். ஓகேவா, அந்த நியூக்ளியஸ் அத்தனையுமே ஸ்டேபிள். இந்த கர்வ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கர்வ், இந்த கர்வுக்கு மேலே விழற எல்லா நியூக்ளியஸுமே அன்ஸ்டேபிளாக இருக்கும். இந்த கர்வுக்கு மேலே விழற எல்லா நியூக்ளியஸுமே அன்ஸ்டேபிளாக இருக்கும் தான் பாயிண்ட். சார் அகைன் ஒரு அடி சொல்றீங்களா சார்? ஓகேவா, அதை பாரு, இந்த லீனியர் லைன் இருக்குல்ல, இந்த லீனியர் லைனுக்கு மேல என்னென்ன நியூக்ளியஸ் எல்லாம் விழுதோ அந்த நியூக்ளியஸ் எல்லாமே ஸ்டேபிளா இருக்கும். எந்தெந்த நியூக்ளியஸ் எல்லாம் இந்த லைனை விட்டு விலகி போகும், சப்போஸ் மேலதான் விலகி போகும், அது எல்லாமே அன்ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஹலோ, இப்போ அடுத்ததுக்கு போவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எந்த நியூக்ளியஸ் ஸ்டேபிளா இருக்கும், எந்த நியூக்ளியஸ் அன்ஸ்டேபிளா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிடுவோம். அதுக்கு நமக்கு வேண்டியது மாஸ் டிஃபெக்ட் அண்ட் பைண்டிங் எனர்ஜி. இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட், நிறைய தடவை இதுல இருந்து க்வெஸ்சன் வந்திருக்கு, எல்லாருமே கவனமா கவனிங்க. மாஸ் டிஃபெக்ட்,
மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னா லெசன், ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆக்சிஜன் நியூக்ளியஸ் எடுத்துக்கலாம், எத்தனை புரோட்டான் இருக்கு, எத்தனை நியூட்ரான் இருக்கு? சொல்லுமா? எட்டு. எட்டு. சரி, உனக்கு புரோட்டானுடைய மாஸ் தெரியுமா தனியா? அஃப்கோர்ஸ் தெரியும், சொல்லிட முடியும். அதே மாதிரி நியூட்ரானோட மாஸும் உனக்கு தனியா தெரியும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், 8 டைம்ஸ் புரோட்டான் போட்டினா உனக்கு ஒரு நம்பர் கிடைக்கும், 8 டைம்ஸ் நியூட்ரானோட மாஸ் போட்டினா உனக்கு ஒரு நம்பர் கிடைக்கும் இல்லையா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து உனக்கு கொடுத்தேன் பாத்தீங்களா, அந்த எப்படி வந்து மாஸ் எல்லாம் அட்டாமிக் மாஸ் யூனிட்டா ரெப்ரசென்ட் பண்ணுன்றதுல நான் மாஸ் ஆஃப் த புரோட்டான் அண்ட் நியூட்ரான் கொடுத்தேன் இல்லையா, அதை பாருங்க. அதுல உனக்கு இண்டிவிஜுவல் மாஸ் ஆஃப் புரோட்டான் இருக்கும், இண்டிவிஜுவல் மாஸ் ஆஃப் நியூட்ரான் இருக்கும். ஸோ நீங்க அதை இங்க ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணிட்டு நீங்க எப்படி ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோ. ஸோ இப்படி ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோமே, இப்படி ஆட் பண்ணா என்ன வரும்? 16 point something சம்திங் வரும். நான் என்ன சொல்ல வரேன், உன் ஆக்சிஜனுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும்ல, அந்த மாஸ் இந்த மாஸ்க்கு ஈக்குவலா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஏன்னா உன்னோட ஆக்சிஜன் நியூக்ளியஸ் எதால ஆனது? 8 புரோட்டான் 8 நியூட்ரானால ஆனதுதான் உன் ஆக்சிஜனுடைய ஆக்சிஜன் நியூக்ளியஸ். ஆனா உனக்கு 8 புரோட்டானோட மாஸ் தனியா என்னன்னு தெரியும், 8 நியூட்ரானோட மாஸ் தனியா என்னன்னு தெரியும். ஸோ அப்போ இங்க வர்ற நம்பரும் இந்த நம்பரும் ஈக்குவலா இருக்கணுமா இருக்கக்கூடாது? இருக்கணும் சார், இருக்கணும் சார். லாஜிக் இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு மூட்டை இருக்குன்னு வச்சுக்கோமே, இந்த மூட்டையில வந்து 10 ஆப்பிள் இருக்கு. ஸோ நீ இந்த மூட்டையா அதை வெயிட் போடுற, உனக்கு ஏதோ ஒரு வெயிட் கிடைக்குது. அப்புறம் நீ என்ன பண்ற, அந்த தனித்தனியா அந்த 10 ஆப்பிளையும் எடுத்து வெயிட் போடுற. அப்ப இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? கண்டிப்பா இருக்கணும் சார். இந்த இடத்துல இல்ல. சோ நீ ஆக்சிஜனா வெயிட் போடும்போது வேறையும், தனித்தனியா தனித்தனி மாசா வெயிட் போடும்போது வேறையும் வருதாம். ஏன் இது ரியாலிட்டியில நடக்குது, எல்லா நியூக்ளியஸ்லயுமே நீ பார்க்கலாம். ஸோ நீ டூகெதர் ஒரே நியூக்ளியஸா வெயிட் போட்டா வேற வெயிட் வரும், தனித்தனி பார்ட்டிக்கலா எடுத்து வெயிட் போட்டினா அது வேற மாதிரி இருக்கும். என்ன ரீசன்னு நான் சொல்றேன், கவனமா காது கொடுத்து கேளுங்க. தனித்தனி பார்ட்டிக்கலா இருக்கும்போது அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீ எல்லாத்தையும் தூக்கி நியூக்ளியஸ் குள்ள போடும்போது என்ன ஆகும்னா, அ நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஷுட் டெவலப். ஏ தட் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஷுட் ஹோல்ட் நியூக்ளியான்ஸ் டுகெதர். யார் அந்த நியூக்ளியான்ஸ்? இதுதான் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்குல்ல, இதுதான் நியூக்ளியான்ஸ். இந்த நியூக்ளியாஸ நியூக்ளியான்ஸ உன் நியூக்ளியஸ்குள்ள ஒன்னா சேர்த்து குடிக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி எப்படி வரும்னா, இந்த மாஸ் டிஃபெக்ட்னால வருது. நீ கேட்கலாம், சார் இது எம் நாட்னு வச்சுப்போம், இது எம் நாட் பிரைம்னு வச்சுப்போம். நான் என்ன சொல்றேன், எம் நாட் பிரைம் எம் நாட்டை விட ஜாஸ்தி இருக்கான். அதாவது நீ ஆக்சிஜனா வெயிட் போடும்போது வர்ற வெயிட்டு தனித்தனி பார்ட்டிகிளா போடுற வெயிட்டை விட கம்மியா இருக்கான். சார் அந்த மிச்சம் இருக்கிற மாஸ் எங்க போச்சு அப்படின்னு நீ கேட்டனா, நான் அதுதான் சொல்லுவேன், அந்த மாஸ் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடுச்சு. எந்த எனர்ஜியா? த எனர்ஜி தட் இஸ் ஹோல்டிங் த நியூக்ளியான்ஸ் டுகெதர் இன்சைட் த நியூக்ளியஸ். ஸோ தட் இஸ் கால்ட் மாஸ் டிஃபெக்ட். அந்த குறைபாடு, அந்த மாஸ் குறைபாடு எந்த என்னவா மாறுச்சுன்னா எனர்ஜியா மாறிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம படித்தோம், ஐன்ஸ்டீன்ஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ்ல எனர்ஜி அண்ட் மாஸ் கேன் பி கன்வெர்டட். எனர்ஜியை வந்து மாஸ் ஆகலாம், மாஸ் எனர்ஜி ஆகலாம். ஸோ இப்ப இங்க மிஸ் ஆகிற மாஸ் என்னவாச்சுன்னா, இந்த நியூக்ளியான்ஸை சேர்த்து பிடிக்கிற எனர்ஜியா மாறிடுச்சு. இப்போ உன்னை என்ன சொல்லுவாங்கன்னா, இதை கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. உன்னை இதை கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. எப்படி கால்குலேட் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஈஸி, ரொம்ப ஈஸி. டெல் எம் இஸ் கால்ட் மாஸ் டிஃபெக்ட். அதாவது Z
டைம்ஸ் மாஸ் ஆஃப் த புரோட்டான், மாஸ் ஆஃப் த புரோட்டான் டைம்ஸ் ஜெட். ஜெட் என்ன சொல்லுவோம், டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் சொல்ல போகுது. ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் டைம்ஸ் த மாஸ் ஆஃப் த புரோட்டான் பிளஸ் ஏ மைனஸ் ஜெட் டைம்ஸ் மாஸ் ஆஃப் த நியூட்ரான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு புரோட்டான் நம்பர் எடுத்துக்கிட்டு மாஸ் ஆஃப் த புரோட்டான் போட்டிருக்கேன், நியூட்ரான் நம்பர் எடுத்து மாஸ் ஆஃப் த நியூட்ரான், ரெண்டும் தனியாக ஆட் பண்ணியிருக்கேன் பார்ட்டிகல்ஸை. மைனஸ் எம், வாட் இஸ் திஸ் எம், எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த டோட்டல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். இப்போ ஆக்சிஜன் எடுத்தீங்கன்னா ஆக்சிஜன் நியூக்ளியஸ் உடைய மாஸ் இல்லையா. ஸோ நீ இண்டிவிஜுவல் பார்ட்டிகளோட மாசஸை ஆட் பண்ணிட்டு வென் யூ சப்ராக்ட் இட் வித் த ஓவரால் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ், அப்போ வந்து உன்னோட மாசுக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு. ஓகே, அந்த குறைபாடு தான் என்னவா மாறப்போகுது, எனர்ஜியா மாறப்போகுது. பாருங்க இத, அது என்ன எனர்ஜியா மாறுது, பைண்டிங் எனர்ஜியா மாறிடும். வாட் இஸ் பைண்டிங் எனர்ஜி, பைண்டிங் எனர்ஜி இஸ் த எனர்ஜி தட் இஸ் ரெக்வயர்ட் டு ஹோல்ட் யுவர் நியூக்ளியான்ஸ் டுகெதர் இன்சைட் அ நியூக்ளியஸ். ஒரு நியூக்ளியஸ்க்குள்ள உன் நியூக்ளியான்ஸை சேர்த்து பிடிக்கிற ஒரு எனர்ஜிக்கு பேரு தான் பைண்டிங் எனர்ஜி. ஸோ அந்த பைண்டிங் எனர்ஜி நீ எப்படி கண்டுபிடிப்ப, டெல் எம் சி ஸ்கொயர்னு போடுவேன். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் எனர்ஜி கால்குலேட் பண்ணணும்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், டேஷ் டைம்ஸ் 931 MeV. ஆனால் இந்த இடத்துல நான் போட போகிறத என்னவா போடணும், அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸில் போடணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா கேர்ஃபுல்லாக இதை கால்குலேட் பண்ணும்போதே என்ன பண்ணுவேன், அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸில் கால்குலேட் பண்ணுவேன். இந்த எல்லா கால்குலேஷனையுமே நான் அட்டாமிக் மாஸ் யூனிட்ல கால்குலேட் பண்ணனா என்னோட மாஸ் டிஃபெக்டோ அட்டாமிக் மாஸ் யூனிட்ல கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ஓவராலாக கால்குலேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இட் இன் அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ். நீங்கள் அந்த அதை எடுத்துன்னு வந்து இங்கே உள்ள போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு நேராக பைண்டிங் எனர்ஜி கிடச்சிடும். புரியுதா? சரி, நான் இப்போ ஒரு ப்ராப்ளம் தரேன் பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த நியூட்ரான் இங்கே இருக்கு, இது மாஸ் ஆஃப் த புரோட்டான் இங்கே இருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா, இஃப் நியூட்ரான் அண்ட் புரோட்டான் கம்பைன் டு ஃபார்ம் ஹீலியம் நியூக்ளியஸ், அந்த ஹீலியமோட மாஸ் இது. அவங்க எல்லாத்தையுமே அட்டாமிக் மாஸ் யூனிட்ல கொடுத்துட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபைண்ட் அ பைண்டிங் எனர்ஜின்னு சொல்லிட்டான். இப்போ நான் என்ன தெரியுமா பண்ண சொல்றேன், இந்த ஹீலியமுடைய டோட்டல் மாஸ் கொடுத்துருக்கோம், அதை இங்க போடணும். சரியா, ஹீலியம்னு சொல்லிட்டா எத்தனை புரோட்டான் இருக்கு, எத்தனை நியூட்ரான் இருக்கு சொல்லுங்க. ஹீலியம்ல ஆமா, இங்க பாருங்க ஜெட் ஈக்குவல் டு டூ, ஏ மைனஸ் ஜெட் ஈக்குவல் டு டூ தான், நியூட்ரானும் ரெண்டு புரோட்டானும் ரெண்டு. ஸோ இங்கே டூ டூ போட்டுக்கோங்க, மாஸ் ஆஃப் த புரோட்டான் கொடுத்துட்டான், மாஸ் ஆஃப் த நியூட்ரான் கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு மாஸ் டிஃபெக்ட் எவ்வளோங்கிறது தெரியும். அந்த மாஸ் டிஃபெக்டை 931 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து எம்இவியில் வரும். புரியுதா? அந்த எம்இவியில் தான் கொடுத்துருக்கான் ஆன்சர். சொல்லுங்கள் பார்க்கலாம்.
ரொம்ப லென்த்தியான கொஸ்டின் தாம்மா, வேற வழி கிடையாது. நியூக்ளியர் பிசிக்ஸ்ல வர்றது எல்லாமே லென்த்தியா தான் இருக்கும், ஆனா இம்பார்ட்டன்ட். போடுங்க பார்க்கலாம். சார் கேபிட்டல் எம் ஓட வேல்யூ வந்து அந்த ஹீலியம் ஓட வேல்யூவா சார்? ஆமா, கேபிட்டல் எம் ஓட வேல்யூ ஹீலியம் ஓட வேல்யூ. சோ அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுனா, ஹீலியம் டுகெதர் ஹீலியம் நியூக்ளியஸா என்ன மாஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டான். தனித்தனியா புரோட்டானோட மாஸ் கொடுத்துட்டான். நீங்க எல்லாம் ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணீங்கன்னா லாஜிக் படி எனக்கு ஆன்சர் ஜீரோ வரணும் இல்லையா? நீ இப்ப முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் படி, ஆனா ஜீரோ வரலங்கிறது தான் பிரச்சனை. சரி, அந்த மாஸ் அப்ப குறைஞ்ச மாஸ் எங்க போச்சுன்னா பைண்டிங் எனர்ஜியா மாறிச்சு. சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். ஆப்ஷன் ஏவா சார்? வெரி குட், ஆப்ஷன் ஏ. சார் ஒரு நிமிஷம் போட்டு காமிங்க சார். சொல்லுமா? ஒரு நிமிஷம் அதை போட்டு காமிக்கிறீங்களா சார்? சம்மா இது ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான், அதை பாருங்க. இது ஃபுல் மல்டிப்ளிகேஷன் அண்ட் சப்ராக்ஷன், வேற வழியே கிடையாது. நீங்க தான் பெயின்ஃபுல்லா போட்டாகணும், ஒண்ணுமே இல்லை. இப்போ இது பாருங்க, நான் ஜஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் சொல்றேன், நீங்க தான் போடணும். அது 2He4 இதுதான் ஹீலியம், இது ஜெட் சரியா, இது ஏ. அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன போடுவீங்க? யூ வில் புட் 2, ஏ மைனஸ் ஜெட்டும் 2 தான். எம்பி கொடுத்துட்டாங்க, எம்என் கொடுத்துட்டாங்க, கேபிட்டல் எம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ப்ராக்கெட்ல என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சி இதோட சப்ராக்ட் பண்ணும். ரொம்ப சின்ன வேல்யூ கிடைக்கும், 0.00 சார். கிடைக்கும். அதை நீ எடுத்துட்டு வந்து இங்க மல்டிப்ளை பண்ணும், கண்டிப்பா ரொம்ப சின்ன வேல்யூ தான் கிடைக்கும். 0.00 சம்திங் கிடைக்கலாமா? மாஸ் டிஃபெக்ட் என்ன வருது சார் 0.0305 சார். சோ அதை கொண்டு வந்து இங்க போடணும். சோ இந்த மாதிரி கேள்வி வரும், ஒண்ணு இல்லனா ஸோ போன சமூகம் இந்த சமூகம் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். சார் அதில் பைண்டிங் எனர்ஜி மட்டும் நம்ம பார்த்தா, இல்லை டோட்டலாக இல்லை பர் நியூக்ளியானுக்கு எவ்வளோன்னு பார்க்கணுமா சார்? இங்க அவ பைண்டிங் எனர்ஜி கொடுத்துட்டான். சார் டியூட்ரானோட பைண்டிங் எனர்ஜி 1.1, ஹீலியமோட பைண்டிங் எனர்ஜி 7. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதா,
ரெண்டு டியூட்ரான் சேர்ந்து ஒரு ஹீலியம் நியூக்ளியஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ எவ்வளோ எனர்ஜி வெளியே வரும்னு கேட்குறான். ஸோ அப்போ எவ்வளோ எனர்ஜி வெளியே வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோ பாருங்க, இதுக்கு ரியாக்ஷன் எழுதுவோம். 1H2 ஒரு டியூட்ரான், இன்னொரு டியூட்ரான், ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ண போகுது? ஒரு ஹீலியம் நியூக்ளியஸ் பிளஸ் எனர்ஜியை உருவாக்க போகுது. சரியா? அப்போ இந்த எனர்ஜியோட வேல்யூ என்னன்னு கேட்குறேன். வாட் இஸ் த எனர்ஜி ரிலீஸ்ட்? அண்ட் இங்க முக்கியமான விஷயம் இருக்கு, த பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான்னு கொடுத்துருக்கான். அதாவது ஒவ்வொரு நியூக்ளியானையும் பைண்ட் பண்றதுக்கான எனர்ஜி 1.1 ஆகும். சரியா? ஒரு ஒரு நியூக்ளியானையும். சோ டோட்டலா இதுல எத்தனை நியூக்ளியான் இருக்கு? இதுல டோட்டலா எத்தனை நியூக்ளியான்ஸ் இருக்கு? எத்தனை புரோட்டான், எத்தனை சார்? ஒரு புரோட்டான் இருக்கு, ஒரு நியூட்ரான் இருக்கு. சரியா? சோ தேர் ஆர் டோட்டலி டூ நியூக்ளியான்ஸ் சொல்லணும். ஸோ ஒரு நியூக்ளியான பைண்ட் பண்ண 1.1 தான், ரெண்டு நியூக்ளியான பைண்ட் பண்ண உனக்கு 2 × 1.1 தேவைப்படும். எது இதுக்கு? ஸோ இப்போ இந்த மாதிரி ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கு லெஃப்ட் சைட்ல. ஸோ யூ வில் ஜஸ்ட் மல்டிப்ளை இட் வித் 2. ஸோ என்ன ஆகிடும்? 4.4 MeV இஸ் த டோட்டல் எனர்ஜி தட்ஸ் ப்ரெசன்ட் ஆன் த லெஃப்ட் சைட். அதே மாதிரி இப்போ ரைட் சைட்ல எவ்வளோ எனர்ஜி இருக்கு? 2He4. ஃபோர் இன்டூ செவன் ஈக்குவல் டு 28 MeV. ஸோ லெஃப்ட்ல வந்து 4.4, ரைட்ல வந்து 28. ஸோ லெஃப்ட்ல வந்து 4.4, ரைட்ல 28. இது ரெண்டையும் டிஃபரன்ஸ் எடுத்தாதான் வெளியே வர்ற எனர்ஜி கிடைக்கும். 23.6 சார். 23. எஸ். சார். எஸ். அந்த 1.1 சவுனும் எப்படி சார் வந்து? 1.1 சவுனும் க்வெஸ்சன்ல கொடுத்துருக்குமா? இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு வந்து சில க்வெஸ்சன்ஸ் கொடுக்க போறேன், நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்க வரும்போது அந்த க்வெஸ்சன்ஸை சால்வ் பண்ணிட்டு வரணும். அதாவது நான் ஒன்னுத்துக்கு 2.2 ரெண்டு இருக்குல்ல, சோ 2.2 பிளஸ் 2.2 4.2. ஸோ இந்த ரெண்டு சம் எடுத்துக்கோங்க.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு நம்ம பைண்டிங் எனர்ஜி பர் சார் நியூ, 2 மினிட்ஸ் சார். யா யா எழுதிக்கோ எழுதிக்கோ. சார் யா செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏவா சார்? செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏவா சார்? ரேஷியோ ஆஃப் ரேடியேட் யா. ஆமா 3:5 கரெக்ட். சார் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1:2 சார். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யா கரெக்ட், 2:2 இருக்கும் ரேஷியோ ஆஃப் ரேடியே இல்லையா, 2:1 இல்லையா. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இன்னும் இதில் பைண்டிங் எனர்ஜி கர்வ்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த பைண்டிங் எனர்ஜி கர்வை பற்றி படிச்சுட்டு ஸோ வி வில் மூவ் இன் டு த நெக்ஸ்ட் டாபிக். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இதோட இந்த சாப்டர், அந்த பைண்டிங் எனர்ஜி கர்வ் டாப்பிக்கோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ அதை முடிச்சுட்டு வி வில் மூவ் இன் டு த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் கிளாஸ் 12, செமிகண்டக்டர்ஸோட முடிச்சிட்டோன்னா வைண்ட் அப் ஆயிடும். ஸோ 12th கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஸோ 12th முடிஞ்ச உடனே வி வில் ஸ்டார்ட் வித் கிளாஸ் 11. ஓகே ஓகேம்மா. ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். வி வில் அகெயின் மீட் இன் த நெக்ஸ்ட் வீக். தேங்க்யூம்மா. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.